ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மற்றும் சோபியான் மாவட்டத்தில் நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மேலும் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் இரண்டு தீவிரவாதிகளும் சோபியான் மாவட்டத்தில் நான்கு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்தமாக எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக அப்பகுதியில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்தில் மீஜ் இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதற்கிடையே இன்று காலை தீவிரவாதிகள் சிலர் மசூதிக்குள் புகுந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் சூடு நடத்தவில்லை என்றும் காஷ்மீர் காவல்துறை உயரதிகாரி விஜயகுமார் தெரிவித்துள்ளார் மத வழிபாட்டு தலத்தின் கண்ணியம் காக்கும் வகையிலும் இவ்வாறு பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் கூறினார் மற்றொரு சம்பவமாக சோபியான் மாவட்டத்தில் முனன் பேங்க்வா பகுதியில் நேற்று நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா தெரிவித்துள்ளார் நேற்று ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் இன்று காலை நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் எட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் நடப்பாண்டில் இப்பகுதியில் இதுவரை நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதையடுத்து காஷ்மீர் காவல்துறை தலைவர் பாதுகாப்பு படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்